Hey guys, welcome to Idea Alamachi with me, Deepak. Usually, we have a video and a friend who is a Dinesh. So, but we have a Tower Company, we have a But we have a number of people who are in the number of இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் பண்ண போறோம் அந்த டிஷ்ஷோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபில் பனானா ஃப்ரை சோ அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண தான் நான் அவரை கூப்பிட்டுருக்கேன் இங்க அண்ட் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் யூனிக்காவே இருக்கு சோ அதனால தான் அந்த டிஷ்ஷை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா சோ அந்த இன்க்ரீடியன்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க சோ ஓகே சோ இந்த டிஷ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பனானா தென் ஒரு பூஸ்ட் இது பூஸ்ட்னு இல்லை கொக்கோ இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை போன் வீட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் தென் ஒரு எக் தென் கார்ன்ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோர் இருந்தால் ஓகே ஆரல்ஸ் நீங்கள் மைதா எடுத்துக்கலாம் தென் இது ஒரு நான் அரைச்ச ஓட்ஸ் ஓட்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம் ஆரல்ஸ் நீங்கள் பிரெட் எடுத்துக்கலாம் பிரெட் அரைச்சிக்கலாம் தென் ஒரு நார்மல் சுகர் தென் இந்த டெக்கரேட் பர்பஸ்க்காக இது வந்து சுகர் கிரைண்ட் பண்ணுது சாஃப்ட் சுகர் இது ஸோ இதில் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பனானா இருக்குது பார்த்தீங்களா அதை சர்க்குலராக கட் பண்ணிக்கணும் அதை ரெண்டு பீஸாக கட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதை பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் சர்க்குலராக கரெக்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை டூ பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் எஸ் இதோ இந்த ஷேப் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே ஷேப் மாதிரி தான் ஸோ இப்போ அதே மாதிரி வேறு ஒரு பீஸ் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா சாக்லேட் ஃபில் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் ஸோ ப்ளீஸ் பார்த்து கட் பண்ணுங்கள் பிகாஸ் நைஃப் வந்து உங்கள் கையை கிழிச்சிடும் ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இதை ஸோ அண்ட் இதை கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கட் பண்ணுங்கள் பிகாஸ் சைட்ஸு கட் பண்ணிட்டீங்கன்னா சைட்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் அப்புறம் நல்லா சாக்லேட் ஃபில் பண்ண முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்டரில் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹோல் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ஷேப்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்துருங்க அந்த பனானாவை இன்னொரு சைடு இருக்கும் அந்த சைடை கரெக்டாக வெளியே எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவுட்டர் சைட் தோல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக பீல் பண்ணி எடுக்கணும் அது எப்படி பீல் பண்ணி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஸோ இதை நீங்கள் வந்து பீல் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க ஹோல் பண்ணிங்கன்னா அந்த சைட்ஸில் இருக்க பனானா கட் ஆகிடும் ஸோ அந்த சென்டரில் இருக்க ஹோலை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்டர் தோலை வந்து நீங்கள் பீல் பண்ணிக்கோங்க எஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பனானா அது சென்ட்ரல் ஒரு ஹோல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் சாக்லேட் வந்து ஃபில் பண்ண போகிறோம் க்யூப் க்யூபாக ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இது நீங்கள் எந்த சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம் கேட்பரிஸ் டைரி மில்க் எது வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு ஸோ அது ரொம்ப டைம் எடுத்தது பட் நான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே ஸோ இந்த சைட் இந்த சைஸ் க்யூப் க்யூப்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ கட் பண்ண க்யூப்ஸ் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வந்து நம்ம ஃபில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த எக்கை உடச்சி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்கு பீட் பண்ணியாச்சு ஸோ பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் இதெல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் சுகர் அண்ட் இது ஓட்ஸ் இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓட்ஸ் போட்டுக்கிறேன் அண்ட் ஓட்ஸ் போட்டுக்கிறதுக்கப்புறம் தென் கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தென் கார்ன்ஃப்ளோர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தென் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது தான் பூஸ்ட் ஸோ இதை நான் பூஸ்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பூஸ்ட் வேணால் பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரல்ஸ் கொக்கோ பவுடர் ஆரல்ஸ் போன் விட்டா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் ஆஃப் த பூஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பிகாஸ் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ அவ்வளோ நல்லா தான் இது வந்து பிளெண்ட் ஆகும் ஆரல்ஸ் ரொம்ப திட்டத்திட்டாக ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லா திக்காக இருக்கும் பூஸ்ட் இன்னொரு இடத்துல வந்து அந்த கொக்கோ ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியாது ஸோ அதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இதை அண்ட் இப்போ பத்தலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அகெயின் இன்னொரு கொஞ்சம் பூஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் இதில் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொட்டாமே மிக்ஸ் பண்ணுங்கள் பிகாஸ் கொட்டிடுச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ஸோ இது பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பனானா அதை வந்து இந்த எக்கு வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து டிப் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன் ஹேண்டடாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இதை கோட்டிங் எக் கோட்டிங் கொடுக்குறது நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன்
தென் இது கூட வந்து நீங்கள் கோட்டிங் கொடுக்கும்போது தயவுசெய்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இது கை ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்க, அதாவது ட்ரையாக இருக்க ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஓவரால் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல கோட்டிங் கொடுங்க. ஃபோர் சைட்ஸும் நல்லா கொடுங்க, டாப் பாட்டம் சைட்ஸ் எல்லாம் நல்லா கொடுங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதையும் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது கூட ஓட்ஸ் கூட டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓட்ஸ் கூட டிப் பண்ணும்போது அகெயின் அனதர் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள், அந்த எக்கு பண்ண ஹேண்டை யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதை பண்ணால் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கோட்டிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ நான் நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம், ஆல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூணு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் சைட் நீங்கள் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போது ஆயில் வந்து நான் காய வச்சுருக்கேன், அண்ட் ஐ திங்க் இது சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், பிகாஸ் இது ஆயில்னால் ரொம்பவே ஹீட் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க இதை. அண்ட் இப்போது இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகே, குலதெய்வத்தை வேண்டிகிட்டு போடுவோம், எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ் நல்லாவே ஹீட்டாக இருக்குது போல இருக்குது என்ன. ஸோ அதான் போட்டுன்னு நல்லா பாயில் ஆகுது. ஸோ டேக் கேர், எது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, பிகாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கருகுன மாதிரி ஆகிடும். பிகாஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால உள்ளே வேகாது, பட் அவுட்டர் சைட் மட்டும் கருகி போயிடும். ஸோ பெட்டர் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை லோ ஃப்ளேம்லையோ வச்சு குக் பண்ணிட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாவும் குக்காகவும் அண்ட் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், கருகவும் கருகாது. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஸோ அது ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் இப்போ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தீஞ்சு போய்ட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துருவோம். நான் கட் பண்றேன் தெரியுது. சாக்கோலாவா கேக் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி சாக்லேட் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு சார், அவுட்டர் சாப்பிட் சார் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பனானே சொல்ல மாட்டீங்க, வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தனால இந்த கிறிஸ்பியாஸ் மோர் மோர்வாக வந்துருக்கு. அப்படி நம்ம கரெக்டாக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது பார்க்கறதுக்கு பனானா மாதிரியே தெரியல. ஏன்னா வாழைப்பழத்துல இப்படி ஒரு டிஷ் பண்றது நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி டிஷ் யாரும் பண்ணதில்ல, ஸோ நான் தான் யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போனால் வேற லெவலில் இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்தேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூணு கோட்டிங் கொடுத்துங்க. பட் மூணு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மெத்து மெத்து ஆகிடும், நான் அந்த கிறிஸ்பினஸ் தெரியாது. ஸோ மேக்ஸிமம் டூ கோட்டிங்ஸ் கொடுத்துங்க, இல்லை ஒன் கோட்டிங் கொடுத்தாலும் பரவாயில்ல. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இதை கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இதுவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு மீ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூடியூப் சேனல். கண்டிப்பாக தேங்க்யூ. ஸோ தட் இஸ் ஆல் கைஸ். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அதில் ஒருத்தர் தான் இவர். பட் இருந்தால் இன்னொரு குட்டி ஃப்ரெண்ட் இருக்காரு, ஸோ அவரையும் கூப்பிட்டு நம்ம காட்டிடுறேன் இப்போ. ஸோ இதுதான் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நான் தினேஷ் இல்லாதப்போ எனக்கு கூட ஒரு ரெண்டு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒருத்தர் இவர் தான், இவர் பேர் நிதிஷ் அண்ட் இவர் பேர் பிரவீன். ஸோ இவர் வந்து ஒரு அப்கமிங் ஃபுட் ரிவ்யூவர். ஸோ அவர் சேனல் எதை பற்றின்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. ஹாய் காய்ஸ், நம்மளோட சேனல் என்ன பார்த்தீங்கன்னா, கம்மி விலையில் வயிறாக தான் எங்கே சாப்பிட முடியும், அதுதான் நம்மளோட ஓன் க்ரியேஷனே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கெங்கே ரிவ்யூஸ் எப்படி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக பண்ணுறோம். இதுதான் என்னோட சேனலோட இது. எல்லாரும் வரணும், மேலே வரணும், அதுக்காக தான் கம்மி விலையில் வயிறாக சாப்பாடு எங்கே இருக்குன்னு பார்த்து நான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இவரும் அப்கமிங்லேருந்து வராது. எஸ், தேங்க்யூ காய்ஸ். ஸோ இவரோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரோட சேனல் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் டிஸ்லைக் பண்ண ரீசனுக்கு அமௌண்ட்டில் கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு ஒரு மெயின் விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஸோ சப்போஸ் இப்போ நாங்கள் குக் பண்ண மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு யூனிக்காக குக் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் மம்மி குக் பண்ணுவாங்க, இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்க உங்கள் குக் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னோட கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் அது வேலிடான வாட் இஸ் டேலண்டாக இருந்தாலும் அந்த வேலிடான ரீசனாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வரும். ஓகே, அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தான், நம்ம போகலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு.